இந்த வீடியோவில் பிடி பிஆர்டி டிஆர்பியில் கெமிஸ்ட்ரியில் டெல் ஓ வேல்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்வெஸ்சனை பாருங்கள், விச் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் லோவஸ்ட் டெல் ஜீரோ வேல்யூ. நாலு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லிகாண்ட் இருக்குது. ஒன்று வந்து என்ஹெச் த்ரீ லிகாண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து எஃப் மைனஸ் லிகாண்ட் இருக்குது. எல்லாத்தோட கோஆர்டினேஷன் நம்பரும் பாருங்கள், இதுவும் சிக்ஸு, இதுவும் சிக்ஸு, இதுவும் சிக்ஸு, இதுவும் சிக்ஸு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் என்னது சிக்ஸு தான் இருக்குது. ஒன்று நம்ம இதை பார்த்துடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைய உலோக அயனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து கோபால்ட், இங்கே இரிடியம், இது ரோடியம், இதுவும் கோபால்ட். ஸோ நம்ம இந்த கோபால்ட்டோட வரிசை தான் கோபால்ட், ரோடியம், இரிடியம். இதுதான் கோபால்ட்டோட தொகுதியில் தான் இந்த மூணு காம்ப்ளெக்ஸும் கொடுத்து நாலு காம்ப்ளெக்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா இந்த டெல் ஓ வேல்யூ அப்படிங்கிறது என்ன, டெல் ஓ அப்படின்னா என்ன தெரியணும். இந்த ஓ அப்படிங்கிறது இட் இஸ் இண்டிகேட்டட் ஆஸ் டெல் ஆக்டாஹெட்ரல். ஆக்டாஹெட்ரல் தான் டெல் ஓன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் டெல் ஜீரோன்னு சொல்லுவோம், ஆனால் எப்படி சொல்லணும், டெல் ஓன்னு சொல்லணும். சரி, ரைட். இப்போ நீங்கள் சிஎஃப்டி தியரி படிச்சிருப்பீங்க. இந்த சிஎஃப்டி தியரியில் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி சிஎஃப்எஸ்சி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் இந்த டெல் ஓ வேல்யூ. அதாவது இந்த சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் நீங்கள் மைய உலோக அயனியோட டி ஆர்பிட்டால் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். இந்த ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும் பொழுது ஒரு ஒரு ஜாமெண்ட்ரிக்கு ஒரு மாதிரி ஸ்பிளிட் ஆகும். நம்ம இங்கே என்ன ஜாமெட்ரி பார்க்க போகிறோம்னா ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி பார்க்குறோம். ஆக்டாஹெட்ரலுக்கு கீழே வந்து டி டு ஜி ஆகும், மேலே வந்து இஜியாகவும் இருக்கும். அதாவது லோவர் எனர்ஜி வந்து டி டு ஜி. டி டு ஜிங்கிறது என்னன்னாக்க இன்டர் ஆக்சியல் ஆர்பிட் ஆகும், இஜி வந்து ஆக்சியல் ஆர்பிட்டல் அச்சு ஆர்பிட்டாலும் இருக்கும். அப்போ இந்த டி டு ஜிக்கும் இஜிக்கும் இடையே உள்ள இந்த கேப் தான் என்னது அப்படின்னாக்க டெல் வேல்யூ. இது ஆக்டாஹெட்ரல்னால டெல் ஓன்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு லோவஸ்ட்டு டெல் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ இந்த நாலு காம்ப்ளெக்ஸில் எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டெல் ஓ வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னாக்கா இந்த லிகாண்டோட ஸ்ட்ரென்த்து ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ஹெச் த்ரீ லிகான் மோர் ஸ்ட்ராங்கர் தென் எஃப் மைனஸ். இது வந்து என்னது லிகாண்டோட ஸ்ட்ரென்த்து வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ லிகான் ஸ்ட்ரென்த்து எதுக்கு அதிகமாக இருக்குது, என்ஹெச் த்ரீ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ஹெச் த்ரீ வந்து ஒரு ஸ்ட்ராங் லிகாண்டாகவும் எஃப் மைனஸ் வந்து ஒரு வீக் லிகாண்டாகவும் இருக்குது. எப்போதுமே இந்த டெல் ஓ வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகாண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகாண்ட். அப்போ லிகாண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டெல் வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ லிகாண்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா டெல் வேல்யூ கம்மியாக இருக்கும். இருக்கிறதுல இந்த எஃப்க்கு தான் அது வீக் லிகாண்ட். ஸோ அதுக்கு தான் டெல் ஜீரோ வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.